அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க உலகம் முழுக்க. இன்று நம்மிடம் வந்து ஒரு சகோதரர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அவருடன் நம்ம வந்து ஒரு பேட்டி காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ஈசா. நான் ரெடில்ஸ்லேருந்து வந்திருக்கேன். நான் பிசிஏ முடிச்சிருக்கேன். ஆரம்பத்தில் என்னுடைய பேர் வந்து கே ஜெகதீசனாக இருந்தது. இப்போ நான் இஸ்லாத்தில் ரிவர்ட் ஆகியிருக்கேன். அதனால் வந்து என்னுடைய பேர் ஈசான்னு வச்சுருக்கேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்குள்ளான காரணம் என்ன? ஆரம்பத்திலிருந்தே வந்து இந்து மதத்தில் பிறந்திருந்தாலும் அதோடைய அந்த நம்பிக்கைகள் அந்தளவுக்கு என் இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தலை. அது ஒரு போலியாக தான் இருந்தது. என்னுடைய கசின் பிரதர் வந்து கிறிஸ்தவத்தில் வந்து போயிட்டார். அவர் கிறிஸ்தவத்தினால் ஈர்க்கப்பட்டு அதில் போனார். அவரு சொல்லி நானும் கிறிஸ்தவத்தை வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு கிறிஸ்து அந்த டைமில் வந்து இஸ்லாம் பற்றி யாருக்கும் தெரியாது, என்னென்னு தெரியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. கிறிஸ்தவத்தின் பால் போயிட்டோம். கிறிஸ்தவத்தில் போய் அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அதன் பிறகு அங்கிருந்து அதாவது அந்த மறுமை சிந்தனை தான், கிறிஸ்தவத்திலே மறுமையை உயர்வாக சொல்லுவாங்க, அந்த மறுமை சிந்தனை தான் இஸ்லாத்தின் பால் வர்றது ஒரு காரணமாக இருந்தது. அதற்கு சில சகோதரர்கள் ஒத்துழைப்பு செய்தார்கள். அதாவது அவர் கசின் பிரதரோட பிரதர் வந்து இஸ்லாத்தின் பால் போனார். அவர் இஸ்லாத்தின் போனதன் கொண்டு என்னை கூப்பிட்டு போனார். அந்த இடத்துல போனால் அவள் சேர்த்து நான் ஒப்புக்கொள்ளலை. நான் நிறைய அவர்கிட்ட பேசுகிறேன் இது தவறு அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து உண்மையில் இஸ்லாம் உண்மை என்று தெரிந்து. இப்போ நீங்கள் சொன்னீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்க, ரொம்ப ஸ்டார்டாஸ்டிக் உடனே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து வெளியில் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இப்போ வந்து இஸ்லாம்ன்றது வந்து ஒரு மாதிரி தவறாதான சித்தரிக்கப்பட்டு எனக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி சிந்திச்சிங்களா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு என்ன டவுட்? என்னுடைய சகோதரர் வந்து கிறிஸ்தவத்தின் பால் போனவர் வந்து என்னை கிறிஸ்தவத்துக்கு கூட்டு போனார். கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 2010 அதாவது கிறிஸ்தவத்துக்கு போனது வந்து 98. 2010 அவருடைய பிரதர் வந்து இஸ்லாத்தின் பால் ஏற்கப்பட்டு போனார். அவர் வந்து அவங்க ஓனர்கிட்ட வந்து என்னை அழைச்சிட்டு போனார் இஸ்லாத்தின் பால் சொல்ல. நான் இவர்கிட்ட தான் முதலே சொன்னேன், இஸ்லாம் வந்து ரொம்ப தவறானது, அது போகாத, முஸ்லீம் வந்து மோசமானவங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அழைச்சிட்டு போனாங்க. அந்த இடத்துல போகிற இடத்துல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. கிறிஸ்தவத்தை பற்றி கேட்டாங்க. எனக்கு அந்தளவுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி தெரியலை. பதிலுக்கு வந்து நான் இஸ்லாத்தை பற்றி சில இதெல்லாம் கேட்டால் ஆன்சர் பண்ணாங்க, உண்மையாக இருந்தது. அதற்கு அடுத்தது வந்து அந்த டைமில் தான் வந்து நான் பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கேட்குறாங்களே, பைபிள் புது பைபிள் ஒன்று வாங்கினேன். அடுத்து இஸ்லாத்துக்கு எதிரான புத்தகங்கள் நிறைய வாங்கினேன். தீவிரவாத புத்தகம் வாங்கியிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறான புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கி படிச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குற பட்சத்தில் வந்து அவங்க அதிகான அழகான விளக்கங்கள் கொடுத்தாங்க. நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. இதுவும் அப்பயும் மனசு வந்து ஒப்புக்கொள்ளலை. அப்புறம் கிறிஸ்தவத்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஃபாதிரியார் இருந்தார். அவர் வந்து அழகான முறையில் விளக்கம் கொடுத்தாரு. பாருங்கள், பைபிளில் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் முரணாக இருக்குது. இந்த முரணாக இருந்தால் அது கடவுளோட வார்த்தை இல்லைங்க. கடவுளோட வார்த்தை வந்து முரணாக இருக்கக்கூடாது. மனுஷன் தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுவான். கடவுள் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, கடவுள் முற்றும் அறிந்தவன் அப்படின்னு நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. இது உண்மை என்று தெரிந்தது. மறுமையை நம்பியதன் முக்கியமான அந்த காரணம் தான் என் இஸ்லாத்தின் போல் அழைத்து வந்தது. அடுத்து வந்து பைபிளில் ஒரு வசனங்கள் வரும். அதாவது எனக்கு பின்னாடி வரப்போகிறவர் வந்து அந்த தேற்றர்வாளன் வந்து உங்களுக்கு வந்து இம்மை மறுமையை கண்டித்து உணர்த்துவார், இன்னும் அழகிய முறையில் சொல்லுவார் உங்களுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். அது அப்படியே வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து பொருத்தமாக இருந்தது. குரான் வந்து சொன்ன மாதிரி இம்மையும் மறுமையும் கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருந்தது. அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணுறேன். சகோதரர், நீங்கள் சொன்னீங்க இஸ்லாத் வந்து ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது, இன்னும் இஸ்லாத்தை வந்து சரியான மார்க்கமாக இருக்காது, அவங்க தீவிரவாதம் மாதிரிலாம் சந்தேகப்பட்டு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறமா இப்போ உங்கள் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குது? இஸ்லாம் வந்து அனைவரும் வாழ்க்கை நிறைய எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். இறைவனையும் சொல்கிறான், இறை அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். எந்த ஒரு ஒரு தவறான செயலும் இஸ்லாத்தில் இல்லை. அப்படி எதனா இருந்தால் அது முஸ்லீமில் இருந்திருக்கலாம், இஸ்லாத்தில் இல்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தின்படி பட்டாசு வெடிக்கக்கூடாது. தீபாவளி பட்டாசு வெடித்து துன்பப்படுத்துறது யார், முஸ்லீமா இல்லை மற்றவங்களா? அந்த ஒரு சிந்தனை மக்கள்கிட்ட இல்லை. அந்த சிந்தனை வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். இந்து மக்களுக்கு தெரியாது. அவங்க வந்து மீடியா வந்து தவறாக சித்தரித்து காட்டுது. இதுதான் உண்மை. ஒவ்வொரு விஷயமும் இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோருக்கு அவங்க சாப்பிடுவது, தூங்குவது, ஆடை அணிவது அனைத்தையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கற்றுக் கொடுத்தல் முறையை வந்து எந்த மார்க்கமும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். அதுவும் இஸ்லாத்தை ஒத்து போகிற விஷயமாக தான் இருக்கும். இஸ்லாம் வந்து உண்மையான மார்க்கம், சத்தியமாகவும் அதை ஃபாலோ பண்ணுறது அனைவரோட கடமை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இஸ்லாம் வந்து இந்த நிறைய மார்க்கங்களை நிறைய விஷயங்கள் சொல்லித்தருது, எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எல்லாமே சொல்லித்தருது. இந்த மாதிரி எதுலையும் இல்லைன்னு சொன்னீங்க எல்லாம் சரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ இஸ்லாமியாக ஏற்கனவே இருக்கிறாங்க இல்லையா, பேரளவிலும் இப்போ அதாவது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன் வந்து இஸ்லாத்துக்கு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
முஸ்லீம்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து பிறருக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், அப்படி சொல்ல முடியல, அவங்க வாழ்க்கையிலேயாவது இஸ்லாத்தை காட்டுங்க. இஸ்லாத்துக்கு மாற்றமான செயலை செஞ்சு மக்களை வெறுப்பேற்றாதீங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்களை கண்ணியப்படுத்துங்க. அதே நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி முடிஞ்சளவு மற்றவங்க சொல்லுங்கள். இது முஸ்லீம்களுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சது. நான் முஸ்லீமுக்கு வந்து, நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமை பார்த்து தவறாக இஸ்லாத்தை தவறாக நினச்சிடாதீங்க. இஸ்லாத்தை வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் குரானை படிங்க, நபி அவங்க வழி இருக்குது அதை வாங்கி படிங்க, நல்ல மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இஸ்லாம் வந்து ஒருத்தரிடையே கேட்டு தெரியாதீங்க, பல பேரை கேட்டுங்க, உண்மை உங்களுக்கு தானாக புரியும். இஸ்லாம் வந்து மறைக்கப்பட்டதான் இல்லை, அது ஒரு பொய்யான விஷயமும் இல்லை. மூடி மறைக்கிறதுக்கு நீங்களே குரான் எங்கேயும் வாங்கி கிடைக்கும், குரான் வாங்கி படிங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோட ஈமான், அதாவது உங்களோட நம்பிக்கை அதிகமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் பார்த்து நம்பிக்கை ஏற்படுத்திக்காதீங்க, அவர் தவறு செய்தாலும் உங்கள் மனசு கவலையாயிரும். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் அந்த நிறைய சஹாபாக்கள் வாழ்ந்திருக்காங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இஸ்லாம் மேலே அதிகமான நம்பிக்கை அதிகமாக தரும். குறைய சோதர சொன்னீங்க இந்த மாதிரி நபிகள்நாயகத்துடைய சஹாபாக்கள் அவங்களாம் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தீங்க. சஹாபாக்கள்ன்றது கொஞ்சம் அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தோழர்கள் அப்படின்றதும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் அதாவது எல்லோரும் இஸ்லாம் வந்து பாருங்க தெரிஞ்சுங்க சொல்கிறீங்க, அதனால தெரிஞ்சுக்கலாம் என்ன நன்மை கிடைக்க போகுது, எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன வாழ்ந்தாலும் இருந்து வாழ்ந்து மறைஞ்சு போகலாம் இல்லை, ஏன் நீங்கள் இஸ்லாத்தை வந்து எல்லோரும் படிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சார். வேறு இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லலை. என்னென்னா, ஒவ்வொரு மனிதன் வந்து பிறக்கிறான் திரும்ப மரணிக்கிறான், அவன் ஏன் பிறக்கிறான் மரணிக்கிறான்னு மனுஷனுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இஸ்லாம் வரணும். அடுத்து வந்து நமக்கு வந்து சொர்க்கம் நரகம்னு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. வாழ்க்கையில் நம்ம மரணத்திற்கு பிறகு சொர்க்கமும் இருக்குது நரகமும் இருக்குது. சொர்க்கத்திற்கான பாதையும் வகுக்கப்பட்டிருக்கு, நரகத்துக்கான பாதையும் வகுக்கப்பட்டிருக்கு. இது எது சொர்க்கத்திற்குரிய பாதை, எது நரகத்திற்குரிய பாதை என்பதை தெரிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னாக்கா, அது அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரு மாதிரி தான் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கிறிஸ்தவத்திலையும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது, இந்து மதத்தையும் தெரிந்து கொள்ள முடியாதா, பாதி தெரிந்து கொள்ள முடியும், அவ்வளோதான், பாதி மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வேணா நீ நான் சொல்கிறது தவறாக இருந்தால் நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்து தெரியல இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லினா அது உங்களோட அப்படி சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணி முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஷா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். இதுதான் என்னுடைய கருத்து. சகோதரர் வந்து அவருடைய அனுபவத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா வந்து இன்மை மறுமை வாழ்க்கை, அதாவது பின்னாடி வந்து சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு சௌரவ் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து நம்ம மரணிக்கும் போது நம்ம வந்து இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் விளங்காமல் நம்ம மரணிச்சிட்டோன்னா நம்ம வந்து கை சேதமாகிடும். ஸோ அதனால் எல்லோரும் சிந்திங்க. சௌரவ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை படித்து பாருங்கள், அதே மாதிரி குரானையும் வாங்கி படித்து பாருங்கள். சிந்திச்சு அதுக்கப்புறம் நீங்களே வந்து முடிவெடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. La ilaha, la ilaha illallah, Muhammad Rasulullah. 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 La ilaha, la ilaha illallah, Muhammad Rasulullah.